ஜுங்கா திரைப்பட விமர்சனம். ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி நம்பர் 1 ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. பரம்பரை சொத்தை மீட்பதையே லட்சியமாக கொண்ட ஒரு டான் காதலில் விழுந்தால் அதுவே ஜுங்கா. கோவையில் பஸ் கண்டக்டராக பணிபுரியும் ஜுங்கா மடோனாவை காதலிக்கிறார். ஒரு பிரச்சனையில் மூஞ்சியில் குத்து வாங்கிய தாக்கியவர்களை புரட்டி எடுக்கும் அவர் தன் தாய் மூலம் தான் டான் குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதை தெரிந்து கொள்கிறார். தாத்தா அப்பா எழுந்த சினிமா பாரடைஸ் தியேட்டரை சொந்த முயற்சியால் மீட்கும் லட்சியத்துடன் சென்னை செல்கிறார். அங்கு சினிமா பாரடைஸ் தியேட்டர் முதலாளி செட்டியாரை சந்தித்து 1 கோடி பணம் கொடுத்து தியேட்டரை தன் பெயருக்கு எழுதித்தர கேட்கிறார். ஆனால் அவர் மறுக்கிறார். இதனால் வெகுண்டெழும் விஜய் சேதுபதி சுரேஷ் மேனன் முன்பு சவால் விடுகிறார். அந்த சவால் என்ன, தியேட்டர் யாருக்கு, விஜய் சேதுபதியின் காதல் என்ன ஆனது போன்ற கேள்விகளுக்கு கொஞ்சம் சுற்றி வளைத்து பதில் சொல்கிறது ஜுங்கா. ரவுத்திரம் இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, காஷ்மோரா படங்களை இயக்கிய கோகுல் ஜுங்காவில் மாஃபியா நகைச்சுவையை தூவியிருக்கிறார். ஆனால் அது படம் முழுக்க எடுபடவில்லை என்பதையும் சொல்லியாக வேண்டும். டிக்கெட் எடுக்காதவர்களை மைண்ட் மேப்பில் கண்டிருந்து டிக்கெட் எடுக்க வைப்பது, அடியால் தேடலில் சில 1000 செலவு செய்த கோபத்தில் ரவுடிகளை மொத்தி எடுப்பது, சென்னையில் டானாக ஃபார்ம் ஆவது, பெரிய டான்களை ஜஸ்ட் லைக் தட்டில் டீல் செய்வது, காதலில் விழுவது, பாசமுள்ள மகனாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது என நடிப்பில் எந்த குறையும் வைக்கவில்லை விஜய் சேதுபதி. யோகி பாபுவுடன் சேர்ந்து நகைச்சுவையிலும் தனித்தனம் பதிக்கிறார். சைஷா படம் முழுக்க அழகோவியமாக மட்டுமே வருகிறார். நன்றாக நடனமாடுகிறார். நடிப்பில் எந்த முன்னேற்றமும் இல்லை. கிடைத்த கேப்பில் மிக நன்றாக ஸ்கோர் செய்திருக்கிறார் ராதாரவி. அதுவும் ரவுடிகளுக்கு நேர்ந்த கதியை தன் பாணியில் அவர் சொல்லும் விதம் சம. மடிப்பு களையாத கோட்ஷூட்டில் கம்பீரமாக வரும் சுரேஷ் மேனனுக்கு படத்தில் பெரிதாக எந்த வேலையும் இல்லை. மடோனா செபஸ்டியன் ஒரு பாடலுக்கு பயன்பட்டிருக்கிறார். சுந்தர தெலுங்கில் பேசும் அவர் கௌரவ தோற்றத்திற்கான பங்களிப்பை சிறப்பாக வழங்கியிருக்கிறார். டான் அம்மாவாக நடித்திருக்கும் சரண்யா பொன்வண்ணன் பிரமாத படுத்திருக்கிறார் என்றால், டான் பாட்டியாக நடித்திருக்கும் விஜயா பாட்டி அப்ளாஸ்களை அழுகிறார். பம்முவதும் பாய்வதும் என இருவித பரிமாணங்களை அவர் வெளிப்படுத்தும் தோரணையே அலாதி அழகு. யோகி பாபுவை கண்டாலே தியேட்டர் கைத்தட்டுகிறது. அவர் பேசும் கவுண்டர் வசனங்களுக்கு விசில் பறக்கிறது. நகைச்சுவை பாத்திரத்துக்கான தேவையை பூர்த்தி செய்வதோடு பொறுப்பான குணச்சித்திர கதாபாத்திரத்தை கண்முன் நிறுத்தி அழுத்தமாக மனதில் இடம் பிடிக்கிறார். டட்லியின் ஒளிப்பதிவும் சித்தார்த் விபினின் இசையும் படத்திற்கு பலம். பாடல்கள் பொருத்தமில்லாத இடங்களில் துரத்தி கொண்டு வேக தடையை ஏற்படுத்துகின்றன. கதாபாத்திர தேர்வில் கவனிக்க வைத்த இயக்குனர் கோகுல் அவர்களின் பாத்திர வார்ப்பில் கோட்டை விட்டிருக்கிறார். எதை சொன்னாலும் நம்பிவிடும் கிளிப்பிள்ளையாக கார்ப்பரேட் தொழிலதிபர் இருப்பதும், முன்பின் வந்திராத வெளிநாட்டில் இருந்து கொண்டு பிரான்ஸ் போலீஸ் தீவிரவாத கும்பல் எல்லோருக்கும் டிமிக்கு கொடுத்துவிட்டு விஜய் சேதுபதி தப்பிப்பதும் நம்பும்படியாக இல்லை. எப்படி இது சாத்தியம் என்று 2 பாதி முழுக்க கேள்விகள் நீள்கின்றன. அவற்றுக்கு பதில்கள் கிடைக்கவில்லை. ஆனால் சிரிக்க வைக்க வேண்டும் என்ற இயக்குனரின் குறிக்கோள் மட்டும் நிறைவேறி இருக்கிறது. அந்த வகையில ஜுங்கா டைமிங் படம். ஹலோ வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.